பகவத்கீதாய உண்மை இருவில் அத்தியாயம் 7 பூரணத்தின் ஞானம் பதம் 7 மத்தப்பரத்தரம் நான்யாஸ்தீதனஞ்சயாஸ்தீதனஞ்சயாசர்வமிதம் ப்ரோக்தம் செல்வத்தை பெறுபவனே அர்ஜுனா, என்னிடம் உயர்ந்த உண்மை இல்லை. நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டுள்ளது போல் எல்லாமே என்னை சார்ந்துள்ளன. பொருளுரை: பரமபூரண உண்மை உருவா அழுவா என்பதை பற்றி பொதுவாகவே தர்க்கம் இருக்கின்றது. பகவத்கீதையை பொறுத்தவரை பூரண உண்மை முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே. இது ஒவ்வொரு படியிலும் உறுதி செய்யப்படுகின்றது. முக்கியமாக இந்த பதத்தில் பூரண உண்மை முழுமுதற் கடவுளான பகவானே என்பது வலியுறுத்தப்படுகிறது. பரமபுருஷ பகவானே பரமபூரண உண்மை என்பது பிரம்ம சம்ஹிதையின் முடிவும் ஆகும். ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரகம். அதாவது பரம பூரண உண்மை முழுமுதற் கடவுளான ஸ்ரீகிருஷ்ணரே. அவரே ஆதி புருஷர், எல்லா ஆனந்தங்களின் தேக்கமான கோவிந்தன், பூரண ஆனந்த அறிவின் நித்திய உருவம், எல்லா காரணங்களின் காரணமான பரமபுருஷனே பூரண உண்மை என்பதை பற்றி இந்த சாஸ்திரங்களில் ஐயத்திற்கு இடமில்லாதவாறு விளக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் ஸ்வேதாசுத்திர உபநிஷத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வேத வாக்கியத்தின் படத்தில் அத்வைதி விவாதிக்கின்றான். தத்தோயத் உத்ததரம் தத் அரூபமனாமயம் எதத் விதுர் அம்ருதஸ்தே பவந்தி அதேது ருக்கமேவாபியந்தி. ஜட உலகில் அண்டத்திற்குள் ஆதி ஜீவாத்மாவான பிரம்மாவே தேவர்கள் மனிதர்கள் கீழ்பிராணிகள் இவற்றில் பரமனாக கருதப்படுகிறார். ஆனால் பிரம்மாவிற்கும் பிற முழம்பே ஜட உருவற்ற எல்லா ஜட கலகங்களிலிருந்தும் விடுபட்ட உன்னதம் இருக்கின்றது. அவரை அறியக்கூடியவர் எவரும் உன்னதமானவர்கள் ஆகின்றனர். ஆனால் அவரை அறியாதவர்களும் ஜட உலகின் துன்பங்களை அனுபவிக்கின்றனர். அரூபம் என்னும் சொல்லுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர் அத்வைதவாதிகள். ஆனால் அந்த அரூபம் உருவமற்றது அல்ல. மேலே கூறப்பட்ட பிரம்ம சங்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது போல நித்திய ஆனந்த அறிவுமிக்க உன்னத உருவை குறிக்கின்றது இச்சொல். ஸ்வேதாசுத்திர உபநிஷத்தின் பிற பதங்கள் இதனை பின்வருமாறு உறுதி செய்கின்றன. வேதாஹம் ஏத்தம் புருஷம் மகாத்மம் ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தா தமேவ விதித்வானாதி மிருத்யம் ஏதி நான்ய பந்த வித்யதே அனயா எஸ்மாத் பரம் நாபரம் அஸ்தி கிஞ்சித் எஸ்மாத் நானியோனோ ஜியோ இஸ்தி கிஞ்சித் விரக்ஷைவ ஸ்தப்தோ திவி திஷ்டதி ஏகஸ்தேனேதம் பூர்ண புருஷேன சர்வம். ஜட கருத்துக்களின் இருளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உன்னதமான முழுமுதற் கடவுளை நான் அறிவேன். அவரை அறிபவன் மட்டுமே பிறப்பு இறப்பு பிணைப்பு நின்று உயர்கின்றான். அந்த பரமபுருஷனை பற்றி அறிவை விட விடுதலைக்கு வேறு வழியில்லை. பரமபுருஷனை விட உயர்ந்த உண்மை இல்லை. ஏனெனில் அவரே மிக உயர்ந்தவர். அவரே சிறியவைகளிலும் சிறியவர், சிறந்தவைகளிலும் சிறந்தவர். சிறியவைகளிலும் சிறியவற்றிலும் சிறியவர், பெரியவற்றிலும் பெரியவர். அமைதியான மரத்தினை போன்று நிலை பெற்று உன்னத வானை அவர் ஒளியூட்டி மரம் வேர்களை பரப்புவது போலவே எண்ணற்ற தமது சக்திகளை பரப்புகிறார். இந்த பதத்திலிருந்து ஜடம் சேதனம் என்னும் இரு சக்திகளாலும் எங்கும் நிறைந்த பரமபுருஷ பகவானே பரமபூரண உண்மை என்பதை ஒருவன் முடிவு செய்யலாம். செல்வத்தை பெறுவானே அர்ஜுனா, என்னை விட உயர்ந்த உண்மை ஏதுமில்லை. நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டுள்ள போது எல்லாமே என்னை சார்ந்துள்ளன. பகவத்கீதையினுடைய மிக முக்கியமான பதங்களில் ஒரு பதம். இந்த பதத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி மக்கள் விடை தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு விடை கொடுக்கப்படும். கோடான கோடி மக்கள் இந்த உலகத்தில் யார் கடவுள் அப்படிங்கிறத பற்றி பலவாறு யோசனை பண்ணுறாங்க. பலவாறு யோசிக்கிறது மட்டும் இல்லாமல்
பலவாறு சொந்த சொந்த கருத்துக்களை கற்பனை பண்றாங்க. அது எல்லாத்துக்குமே இங்க ஒரு தெளிவான, வேற சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில பதில் கொடுக்கப்பட்டது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த பதத்துல அர்ஜுனன் கிட்ட சொல்றார், மத்த பரத்தரம் நான் அந்யன், மத்த பரத்தரம் என்னை விட உயர்ந்த உண்மை எதுவுமே கிடையாது, என்னை விட உயர்ந்தோர் யாரும் கிடையாது. கிஞ்சிதஸ்தி கிஞ்சிதஸ்தி எதுவுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. தனஞ்சயா அர்ஜுனனுடைய பெயர், செல்வத்தை வெல்வோன் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த பதத்துல பகவான் சொல்லும் போது, இதை பேசுறதுக்கு முன்னாடி அவர் இந்த உலகத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லிடுறார். இந்த உலகத்துல என்னெல்லாம் இருக்கு பகவான் முன்னாடி மூன்று பதங்களை நான் படிச்சேன்னா உங்களுக்கு புரியும். பதம் நான்குல பகவான் சொல்றார், பூமிரா போ நடோவாய் கம்மனோ புத்தி ரேவச்ச அகங்கார இத்தியம்மே பின்னா பிரகிருதி ரஷ்டதம். அவர் சொல்றார், பூமி நிலம் நீர் காற்று, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூதங்கள், மனம் புத்தி அகங்காரம் இந்த மூன்றும் சேர்ந்தது சூக்ஷம விஷயங்கள். இந்த எட்டும் சேர்ந்து பின்னா பிரகிருதி ரஷ்டதா, இதெல்லாம் இந்த எட்டும் என்னுடைய பிரிந்த சக்திகள், என்னுடைய பின்ன பிரகிருதிங்கிறார். பிரகிருதி அப்படின்னா பகவானுடைய இயற்கை, பகவானுடைய சக்தி. பின்னா பிரகிருத்தினா என்னுடைய பிரிந்த சக்திகள். அஷ்டதா இந்த எட்டும், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் இந்த எட்டும் சேர்ந்து பகவானுடைய பின்ன பிரகிருதி. அதுக்கு அடுத்த பதத்துல சொல்ற, அப்பரேயம் இத்தஸ்துவன்யம் பிரகிருத்திம் வித்திமே பராம் ஜீவபூத மகாபாகோ ஏதம் தாரியதே ஜகத். அவர் சொல்றார், அப்பரேயம் இத்தஸ்துவன்யம், இதெல்லாம் இருக்கு, இந்த எட்டு இருக்குல்ல, இந்த எட்டுக்கு மேல ஒண்ணு இருக்கு. அப்பரேயம் இத்தஸ்துவன்யம் பிரகிருத்தின் வித்திமே பராம், இந்த எட்டு இந்த எட்டுக்கும் மேல இன்னொரு பிரகிருதி இருக்கு. பிரகிருதி அப்படின்னா இயற்கை, பகவானுடைய சக்தி. பகவான் சொல்றார், இந்த எட்டு என்னுடைய பிரிந்த சக்திங்கிற, இந்த எட்டுக்கு மேல இன்னொரு சக்தி இருக்குங்கிற. பிரகிருத்தின் வித்திமே பராம், பரா சக்தி அல்லது உயர்ந்த சக்தி, இந்த எட்டு இருக்கு, இதை விட உயர்ந்த ஒரு சக்தி இருக்குங்கிற. அது என்னது? ஜீவபூத மகாபாகு ஏதம் தாரியஜே தாரியதே ஜெகத். மகாபாகு, ஓ அர்ஜுனா, அர்ஜுனனுக்கு ஒரு பெயரா கிருஷ்ணன் மகாபாகுன்னு உபயோகப்படுத்துற. பல இடங்கள்ல கீதையில நீங்க பார்க்கலாம், பலம் பொருந்திய புயங்கள் எவ்வளவு அர்ஜுனன். ஜீவபூத மகாபாகு, அது என்னது? இந்த எட்டு பிரிந்த சக்திகள், அதுக்கு மேல இருக்கக்கூடியது ஜீவபூதம், ஜீவசக்தி, உயிர்வாளிகள், ஆத்மா எளிமையா சொல்லணும். இந்த எட்டுக்கு மேல இருக்கு ஆத்மா. ஏதம் தாரியதே ஜெகத், அந்த ஆத்மாவினாலதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா செயல்களுமே எல்லாத்தையும் தாங்கின்றது. சரியா? இதுக்கு புறம்பா வேற என்ன இருக்க முடியும் இந்த உலகத்துல? இந்த உலகத்துல எது இருந்தாலுமே இந்த இரண்டினுடைய கலவைதான். இந்த ஜீவன், அப்புறம் இந்த ஜட பொருள் எட்டு, பஞ்சபூதங்கள், மூன்று சூக்ஷம விஷயங்கள், இந்த எட்டு, இந்த எட்டும் ஜீவனும் கலந்த கலவை தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே. இதுக்கு அப்பாற்பட்டு உலகத்துல எதுவுமே கிடையாது, உண்டா இல்லையா? வேற என்ன இருக்கு இதுக்கு அப்பாற்பட்டு இந்த உலகத்துல? எதுவும் கிடையாது. ஆனா ஒண்ணு இருக்கு, என்னது? ஜீவாத்மா தான் சொல்லிட்டேன், பரமாத்மா. அதனாலதான் பகவான் அடுத்த பதத்துல சொன்னார், ஏதத் யோனீனி பூதானி சர்வாணி துப்பதாரயா அகம் கிருஷ்ணஸ்ய ஜகத பிரபவ பிரளயஸ்தத. அவர் சொல்ற, இந்த உலகத்துல ஜடமாவும் சரி சேத்தனமாவும் சரி எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஆதி நானே, இதை நீ தெரிஞ்சுக்கோங்கிற. அதாவது பகவான் சொன்னார், ஜடசக்தி என்னுடைய பிரிந்த சக்தினாரு, அதை விட உயர்ந்த சக்தி பரா பிரகிருதி, அதை விட கொஞ்சம் உயர்ந்தது ஜீவசக்தி. இந்த ஜீவசக்தியா இருந்தாலும் சரி ஜடசக்தியா இருந்தாலும் சரி
ஜடமா இருந்தாலும் சரி ஜீவனா இருந்தாலும் சரி இது எல்லாவற்றுக்குமே ஆதி நானேங்கிற. அப்புறம் வேற என்ன சந்தேகம் வேண்டியிருக்கு? இந்த ரெண்ட தவிர வேற உலகத்துல எதுவுமே கிடையாது. அந்த ரெண்டும் என்னுடைய சக்தி, அந்த ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இந்த ரெண்டுத்துக்கும் மேல இந்த ரெண்டு எல்லாத்துக்கும் ஆதியா நானே இருக்கேன்னு சொல்லி முந்தின பதத்துல சொன்னார். இப்ப நம்ம பார்த்த பதத்துல அவர் சொல்றார், மத்த பரத்திரம் நான் என்னை விட உயர்ந்தது எதுவும் கிடையாது. அவர் சொல்றார் நான் தான் ஆதி. உடனே கேள்வி கேட்பான் ஒரு சிலர் ரொம்ப புத்திசாலித்தனமா, கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் ஆதினா கிருஷ்ணருக்கு ஆதி யாரு? ரொம்ப புத்திசாலித்தனமா கேட்கிற மாதிரி கேள்வி கேட்பான். ஆனா கிருஷ்ணருக்கு ஏதோ ஒன்று ஆதியா இருந்ததுன்னா அது பரத்தனமாயிடும், கிருஷ்ணரை விட உயர்ந்ததாயிடும். கிருஷ்ணருக்கு சொன்னார் எட்டு விஷயங்கள் இருக்கு, அதுக்கு மேல ஜீவ வித்திமே பழம், அதை விட உயர்ந்தது பழா, இதை விட உயர்ந்தது ஜீவன் சொல்லி சொல்றார். ஆனா இங்க சொல்லும் போது அவரை பத்தி சொல்லும் போது மத்த பரத்தரம் நான்யர் என்னை விட உயர்ந்த உண்மை எதுவும் கிடையாது. இதுக்கு மேல யாருக்கு என்ன சந்தேகம் வேணும்? எந்த சந்தேகத்துக்குமே இங்க இடம் இல்லை. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா ஜீவனையும் பகவானையும் ஒப்பிடுவாங்க. ஒப்பிடலாம், எல்லாருமே ஒப்பிடலாம். ஆனா ஜீவன் தான் பகவான், பகவான் தான் ஜீவன் சொல்லிடுவாங்க. அப்படி இருந்தா அப்ப என்ன கிருஷ்ணர் முட்டாளா? முதல்ல பேசும் போதே இந்த ஜடசக்திகளை விட பராபரபுத்தி நான் சொல்லியிருக்கலாமே பகவான், அப்படி சொல்லல. அவர் ரெண்டையும் வேறுபடுத்தினார். இது ஜடசக்தி, இது ஆன்மீக சக்தி. ஜடசக்தியை விட ஆன்மீக சக்தி உயர்ந்தது. ஜடமா இருந்தாலும் சரி ஆன்மீகமா இருந்தாலும் சரி இந்த ரெண்டுத்துக்குமே ஆதி மூலம் நானேங்கிறார். அதுக்கப்புறம் அதையும் தெளிவுபடுத்துற இந்த பதத்துல என்னை விட உயர்ந்த உண்மை எதுவும் கிடையாதுன்னு சொல்றார். இதனால இந்த பதத்துல இருந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் பகவான் கிருஷ்ணர் புருஷோத்தமரான முழு முதல் கடவுள், அவரை விட உயர்ந்த உண்மை யாரும் கிடையாது, அவரைக்கு இணையானவர்களும் யாரும் கிடையாது. பகவான் கிருஷ்ணருக்கு இன்னொரு பெயர் அசமூர்த்தியா, அசமூர்த்வா, அசம ஊர்த்வா. அப்படின்னா அவருக்கு சமமாக யாரும் கிடையாது, அவருக்கு உயர்ந்தவராகவும் யாரும் கிடையாது. இங்கேயும் பகவான் சொல்றார், ஏற்கனவே சொல்லிட்டார், ஜீவன்கள்லாம் என்னுடைய சக்திகள், ஜீவனை விட உயர்ந்த வேணாம் அப்படிங்கறத தெளிவுபடுத்திட்டார். இருந்தாலும் மக்கள் நினைப்பாங்க கிருஷ்ணரோட இவங்களும் சமம் தானேங்க. தமிழ்ல ஒரு அழகா கேட்கறதுக்கு நயனமா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், யோசிச்சு பார்த்தோம்னா பொருந்தாததா இருக்கும். ஹரியும் சிவனும் ஒண்ணு அரியாதயம் வாயில மண்ணு, கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா யோசிச்சு பார்த்தோம்னா தத்துவபூர்வம் பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடி உண்மை இல்லைங்கிறத ஒருத்தர் உணர முடியும். கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஓ இவ்வளவு அழகா தமிழ்ல கேட்கறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் அழகா இருக்கு. எத்தனையோ தமிழ்நாட்டுல வந்து அதுவும் குறிப்பா நவீன காலத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ பாடல்கள்ல அல்லது கவிதைகள்ல பெரும்பாலான கவிதைகள் வந்து இன்னைக்கு இன்றைய காலத்துல யாரை போற்றி புகழப்படுது? யாரு யார போற்றி கவிதை எழுதுறாங்க, யார போற்றி பாடல் எழுதுறாங்க? பெண்களை பத்தி. இன்னைக்கு திரைப்படம் தான் அதுதான் கவிதை அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய மனதுல பதிஞ்சிடுச்சு. அங்க இருக்கக்கூடிய கவிதைகள் பாடல்கள் பார்த்தோம் அப்படின்னா பெண்களை பத்தி தான் இருக்கு. அதெல்லாம் கூட நல்ல பாடல்கள் தான். அதாவது நீங்க இலக்கிய ரீதியில பாத்தீங்கன்னா உண்மையில இன்னைக்கு வர பாடல்லாம் அது மாதிரி கூட இல்லை, அது ரெண்டாவது விஷயம். இன்னைக்கு இருக்க பாடல்கள்ல தமிழ் நயம்லாம் போயிடுச்சு. இருந்தாலும் அப்படியே தமிழ் நயம் இருக்கக்கூடிய பாடல் எடுத்திருந்தாலும் அந்த பாடல்ல பொருள் கிடையாது, அது சும்மா ஒருத்தருடைய கற்பனையை விளக்கக்கூடிய ஒரு கருத்தா இருக்கலாம். அது மாதிரிதான் இந்த விஷயமும், அரியும் சிவனும் ஒண்ணு அறியாத வாயில ஒண்ணு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அதுல அர்த்தம் இருக்கா? இல்ல. சாஸ்திரத்துக்கு ஒத்து போகுதா? இல்ல. ஒருத்தர் சொல்றான் தமிழ்ல ஒரு ஒரு இன்னொரு பழமொழி, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு,
அது காக்கைக்கு வேணா பொன் குஞ்சா இருக்கும், அடுத்தவனுக்கு பொன் குஞ்சா இருக்குமா? இருக்காது. இப்படி எதுக்கு இதை சொல்றேன்னா, மக்கள் வந்து அவன் ஒருத்தன் கவிதை எழுதும் போது ஒவ்வொருத்தரும் அந்த கவிதை அதுல இருக்கக்கூடிய கருத்து தான் பெருசுன்னு நினைக்கிறான். ஆனா அது எல்லாருக்குமே பெருசு கிடையாது. நான் ஒரு புதுசா ஒன்னு உருவாக்கிட்டேன், இதைதான் எல்லாரும் ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறான். ஆனா அப்படி ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பகவான் கிருஷ்ணர் தெளிவா சொல்றார், எந்த ஒரு சந்தேகத்துக்கும் நமக்கு இடம் கொடுக்கல, என்னை விட உயர்ந்த உண்மை எதுவும் கிடையாதுன்ற. அதனால உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ கேள்விகளுக்கு எத்தனையோ பேர் மண்டையை பிடிச்சி உடைச்சுக்கிறதுக்கு இங்க பதில் இருக்கு. நம்ம பார்க்கலாம், உலகத்துல பல பேர் முதல்ல அவங்க வந்து கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறதே நம்புறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதுல நம்பிக்கை இல்லாதவர்களா நாத்திகர்களா பல பேர் பேர்றாங்க. நாத்திகர்களை பத்தி பேசணும் அப்படின்னா அது இன்னொரு உபன்யாசத்துல பேசலாம், அப்புறமா இல்ல நிறைய தடவை நான் இங்க பேசியிருக்கோம். இப்ப கடவுள் இருக்கிறார் அப்படின்னு ஒத்துக்கிறவங்க கிட்ட கடவுளை பத்தி என்ன கருத்து இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதுல எந்த விதத்துல பகவத்கீதை நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்குது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். கடவுளை பத்தி ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க அவங்க கிட்ட பல பிரிவுகள் இருக்கு. எல்லாரும் ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியும், கடவுள் ஒருத்தர் தான் இருக்க முடியும். ஒருத்தருக்கு மேல கடவுள் இருந்தா அவர் கடவுளா இருக்க முடியாது, உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? ஒருத்தருக்கு மேல கடவுள் இருந்தாருன்னா அவர் கடவுளா இருக்க முடியாது. கடவுள் ஒருத்தர் தான். இது எல்லா கடவுள் மேல யாரெல்லாம் நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஏறக்குறைய ஏற்றுக்கொள்வாங்க. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பொதுவான தளமாயிடும். இப்ப அந்த கடவுள் ஒருத்தரா தான் இருக்க முடியுங்கிற பட்சத்துல எப்படி ஒவ்வொருத்தரும் இவர் தான் கடவுள் இவர் தான் கடவுள்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்களே, இவர் தான் கடவுள் அவர் தான் சொல்லி வாதம் பண்ணிக்கிறாங்களே, அது எப்படி சாத்தியமாகும்? அதை பத்தி நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ஒரு விதத்துல நம்ம வந்து அடையாளம் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்துவன், புத்த மதத்தை சார்ந்தவன், சீக்கிய மதத்தை சார்ந்தவன், இப்படி ஒவ்வொரு மதத்தோட தன்னை அடையாளப்படுத்திக்கிறான். நான் இந்த உடல்ல பிறந்தேன், என்னோட அப்பா அம்மா ஹிந்து, நானும் ஹிந்து. இல்ல நான் வந்து முத்திரகுத்தர், சும்மா வெளியில போய் வேலைக்கு படிச்சுட்டு நான் டாக்டர் இன்ஜினியர்னு சொல்றாங்களே, அது மாதிரி வெறும் பட்டம் வாங்கிக்கிறாங்க. அதாவது அது கூட படிச்சு வாங்குறாங்க, இது படிக்கிறது கூட கிடையாது, சும்மா ஒரு நம்பிக்கை. நான் வந்து ஹிந்து மதத்து மேல நம்பிக்கை வைக்கிறேன், அவ்வளவுதான், பஸ் முடிஞ்சு போச்சு, நான் ஹிந்து. நான் முஸ்லீம் மதத்து மேல நம்பிக்கை வைக்கிறேன், நான் முஸ்லீம். நான் கிறிஸ்தவ மதத்து மேல நம்பிக்கை வைக்கிறேன், நான் கிறிஸ்தவன். இப்படி ஒவ்வொருத்தரும் போயிட்டு இருக்காங்க. நம்ம இந்த அடையாளங்கள் எல்லாத்தையும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம கிட்ட இருந்தா கூட அந்த அடையாளங்கள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஒரு பக்கம் ஓரமா ஒதுக்கிட்டு கடவுளை பத்தி எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எல்லாருமே இந்த எல்லா மதங்கள்லயுமே கடவுளை பத்தி பேசுறாங்க. ஆனா கடவுளை பத்தி யார் தெளிவா பேசுறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு சிலர் பெரும்பாலானவர்களுக்கு முதல் கேள்வி என்ன வருதுன்னா, கடவுளுக்கு உருவம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. கடவுளுக்கு உருவம் உண்டா இல்லையா? முதல்லயே சொன்னேன், கடவுள் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஆதியா இருக்கணும். அவர் நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது கடவுள் கிட்ட இருக்கணும். நம்ம கிட்ட எது இருக்கோ அது கடவுள் கிட்ட இல்லைன்னா அவர் கடவுளா இருக்க முடியாது. எல்லாரும் ஒத்துக்கலாம்ல? வேத சாஸ்திரத்தினுடைய வாக்கியத்துல சொல்லணும் அப்படின்னா, ஜென்மாதியஸ்தே தஹ, கடவுள் அப்படிங்கிறவர் எல்லாவற்றுக்கும் ஆதி, அவருக்கு ஆதியா எதுவும் இருக்க முடியாது. அது நான் முதல்ல சொன்னேன், கடவுள் அப்படிங்கிறவர் அவர் தான் எல்லாத்துக்கும் மூலமா இருக்கும். இது எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க. கடவுள்கிட்ட இருந்தா எல்லாமே வந்திருக்கணும். எங்கிட்ட ஒரு பொருள் இருந்து அது கடவுள்கிட்ட இல்லை அப்படின்னா அவர் கடவுளா இருக்க முடியாது, உண்டா இல்லையா?
இப்ப எனக்கு உருவம் இருக்கு, அப்ப கடவுளுக்கு எப்படி உருவம் இல்லாம இருக்க முடியும்? எளிமையான ஒரு கேள்வி. எனக்கே உருவம் இருக்கும்போது கடவுள்கிட்ட இருந்து வந்தேன், கடவுள் எனக்கு ஆதியானவர், எனக்கு உருவம் இருக்கு, அப்ப கடவுளுக்கு உருவம் இல்லாம இருக்க முடியும்? அப்படி கடவுளுக்கு உருவம் இல்லாம இருந்தது அப்படின்னா, அப்ப கடவுள் என்னை விட கீழ்நிலையில இந்த உருவம் அப்படிங்கிற தன்மை அவர்கிட்ட இல்லாம போயிடுமே. அப்படின்னா அங்க வந்து கடவுளை பற்றிய அறிவு தெளிவா இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பார்த்தோம்னா கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு பல பேர் சொல்லுவாங்க, ஆனா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றேன். ஒரு சில குறிப்பிட்ட மதத்தினர் வந்து கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இல்ல நிறைய பேர், ஒரு சில மதங்கள்லயே ஒவ்வொரு சில பிரிவினர், இஸ்லாமிய மதத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலானோர் கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லி ஒதுங்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் அங்கேயும் உருவம் இருக்கிறத ஏற்றுக்கொள்றாங்க, அங்கேயும் வேறுபாடுகள். ஹிந்து மதத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் கடவுளுக்கு உருவம் இல்லைன்றவாங்க, இன்னொரு சிலர் உருவம் இருக்கு அப்படிமா. இப்ப நம்ம பொதுப்படையில பார்த்தோம்னா நமக்கே உருவம் இருக்கும்போது கடவுளுக்கு எப்படி உருவம் இல்லாம இருக்க முடியும்? சரி, இது ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த யாரெல்லாம் கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள்கிட்ட நாங்க பிரார்த்தனை பண்றோம், உருவமே இல்லை, ஒரு இதுல எதுவுமே இல்லை. அங்க பிரார்த்தனை எப்படி வந்தது? பிரார்த்தனைகளை யாரு கேட்கிறா? காது இருந்தாதான் கேட்க முடியும். வேத சாஸ்திரம் சொல்லுது பகவானுக்கு எல்லா இடத்துலையும் காது இருக்கு, எங்க வேணாலும் பிரார்த்தனை பண்ணலாம், அவரால் கேட்க முடியும். அதனால அவருக்கு வந்து காது இல்லைன்னு கிடையாது. நமக்கு இருக்க காதுக்கும் அவருக்கு இருக்க காதுக்கும் வித்தியாசம் இருக்கு, அது ரெண்டாவது பட்சம். ஆனா நம்ம எப்படி பிரார்த்தனை பண்ண முடியும் கடவுளுக்கு உருவம் இல்லைன்னா? ஒருத்தருக்கு உருவம் இல்லைன்னா அவர்கிட்ட குணம் இருக்க முடியாது, அவருக்கு பெயர் இருக்க முடியாது, அவருக்கு எந்த செயல்களும் இருக்க முடியாது. இதுதான் பல பேர் சொல்றாங்க, கடவுளுக்கு உருவம் கிடையாது, அவருக்கு எந்த குணமும் கிடையாது. நிறைய பேர் சொல்றது உண்டு. ஆனா குணம் இல்லைன்னா அவர்கிட்ட பிரார்த்தனை பண்றதுக்கு என்ன என்ன இருக்கு? பல பேர் தினமும் பல நேரம் பிரார்த்தனை பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு 3 முறை 5 முறை 8 முறை 10 முறை, காலையில சாயந்தரம் எத்தனையோ பேர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல பிரார்த்தனை பண்ணுவாங்க. யார்கிட்ட பிரார்த்தனை பண்ற, எங்க பிரார்த்தனை பண்ற அப்படின்னா அங்க வந்து கடவுளை பற்றிய அறிவு முழுமையா இல்லை. இப்படி ஒரு சிலருக்கு கடவுள் உருவம் இல்லாம இருக்கார் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனா அது முறையானதா இல்லை. அவங்களுக்கு கடவுள் எங்க இருக்கார், உருவம் இல்லாதவர்னா அவர் எங்க இருக்கார், அவருக்கு ஒரு இடம் இருக்கு. இதுவும் சொல்லுவாங்க, கடவுளுக்கு ஒரு இடம் இருக்கு, உருவம் இல்லாதவருக்கு இடம் ஏது? எனக்கு உருவமே இல்லைன்னா நான் எங்க இருக்கேன்னு நீங்க சொல்லுவீங்க, நான் இல்லவே இல்லை. எனக்கு உருவம் இல்லைன்னா நான் இல்லவே இல்லை. இன்னொரு வேப்பில் சொல்ல போனா இந்த கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்றது ஒரு வகையான நாத்திகம் தான். கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்னா கடவுள் எங்க இருக்க? கடவுளே இல்லை. உண்மையில இந்த கடவுளுக்கு உருவம் இல்லை, நம்ம எல்லாருமே கடவுள், இது வந்து நாத்திகத்தினுடைய ஒரு வெளிப்பாடா தான் வந்தது. நீங்க பாத்தீங்கன்னா வரலாற்றை கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சோம்னா புத்த மதம், அதுவும் ஒரு மதம்னு சொல்லப்படும், கடவுளை பற்றிய கருத்துக்கள். அவங்களை பொறுத்தளவு கடவுளே இல்லை, ஆனா கடவுளை பத்தி பேசுறாங்க. எப்படி எப்படி? ஒரு சிலர் அவங்களை பொறுத்தளவு கடவுளே கிடையாது, அதனால புத்த மதத்தை வந்து நம்ம விவாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா புத்த மதத்தின் பிரகாரம் உலகத்துல எதுவுமே கிடையாது, கடவுள் மட்டும் இல்லை, கடவுள் இல்லைங்கிறது கிடையாது, கடவுளும் கிடையாது, நானும் கிடையாது, நீயும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதுதான் புத்த மதத்தினுடைய கொள்கை. கேட்கறது உங்களுக்கு வினோதமா இருக்கலாம், என்னடா இது இப்படி கூட ஒரு சிலர் நம்புவாங்களான்னு, ஆனா அப்படிதான் உலகத்துல லட்சோ லட்சம் மக்கள் நம்பி இருக்கிறாங்க. உண்மையில அவங்க யாருமே வந்து கொள்கைகள்லாம் படிச்சு யாரும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. நான் முதலே சொன்னேன், வெறும் முத்திரை தான், நான் ஹிந்து, நான் முஸ்லீம், நான் கிறிஸ்டின், நான் புத்திஸ்ட், முடிஞ்சு போச்சு. அங்க வந்து உண்மையான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் யார்கிட்டையும் கிடையாது. ஹிந்துக்கள்கிட்டே போய் பாருங்க, யார்கிட்ட கடவுளை பத்தி, கடவுளை பத்தி நீ யோசிச்சிருக்கியா, புரிஞ்சிருக்கியா, படிச்சிருக்கியா, தெரிஞ்சிருக்கியா, ஒன்னும் கிடையாது. நான் ஹிந்து. அந்த மாதிரி நம்ம இருக்கிறதுக்கு நம்ம வந்து இங்க வரல,
பிரபுபாத் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சார். எத்தனையோ கோயில் இருந்தாலும் இங்க கோயில் வித்தியாசமான, ஏன்னா மற்ற கோயில போய் சாமி நடந்து ஏதோ கும்பிட்டு போறது அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா இங்க அப்படி இல்லை, இங்க வந்தா நீங்க கேட்க முடியும். இது வந்து ஏதோ ஒரு ஹிந்து மதத்தை சேர்ந்தது அப்படிங்கிறது கிடையாது, எல்லோருக்கும் பொதுவான கடவுள், எல்லோருக்கும் பொதுவான. நம்ம தலையே சொன்ன கடவுள் ஒருத்தர் தான் இருக்க முடியும், கடவுள் பல பேரா இருக்க முடியாது. அந்த கடவுள் யார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய பணியா இருக்கும். இப்படி ஒரு சிலர் வந்து கடவுள் உருவம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. இது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அப்படின்னா அவங்களுக்கு கடவுளை பற்றி பூரண அறிவில்லை, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க கடவுளை பற்றி, அவ்வளவுதான், அது முழுமையா இல்லை. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடவுளை பற்றி எந்த அறிவுமே அவங்க கிட்ட கிடையாது, ஆனா அவங்களும் வந்து கடவுளை பற்றி சொல்லித்தரதா சொல்லுவாங்க. கடவுள் மேல அன்பு செலுத்தலாம், கடவுளை புகழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைஸ் த லார்ட், ரொம்ப நல்ல விஷயம் தான், யாருமே குறை சொல்ல. கடவுளை நம்ம வந்து புகழணும், கடவுளை வந்து நம்ம பாராட்டணும். சரி, இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், பிரதம மந்திரிய பாராட்டுங்கன்னு சொல்றேன், நீங்க யாரை பாராட்டுவீங்க? பிரதம மந்திரிய பாராட்ட சொல்லி சொல்றேன், நீங்க யாரை பாராட்டுவீங்க? யாரை பாராட்டுவீங்க? அப்படி யார் இருக்காரோ அவங்கள நீங்க பாராட்டுவீங்க. பிரதமர் யாருன்னு தெரியாது, அப்படி யாராவது இருந்தாருன்னா அவரை பத்தி அவர் எடுத்துக்கிட்டோம். ஆனா அது முறையா இருக்குமா, முழுமையா இருக்குமா? இருக்காது. நீங்க இப்பெல்லாம் ரொம்ப இந்த டிவி நியூஸ் பேப்பர்லாம் நிறைய பரவிடுச்சு, எல்லாருக்கும் தெரியும் யாரு பிரதமர் யாரு முதலமைச்சர். சரி, வேற மாதிரி கேள்வி கேட்டோம்னா இன்னும் உங்களுக்கு டக்குன்னு புரியும். சேலத்தோட கலெக்டரை புகழ சொல்றேன், எப்படி புகழுவீங்க நீங்க? இங்க இருக்கவங்க எல்லாம் யாரோ ஒரு சிலருக்கு தெரியலாம் சேலம் கலெக்டர் யாருன்னு, எனக்கு கூட தெரியாது, பேர் மறந்து போச்சு. யாரு? சந்திரகுமார். அவர் பேர் தெரியும், அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா டிவியில பார்த்துருக்கீங்க? அவருக்கு என்னெல்லாம் குணம் இருக்குன்னு தெரியுமா? அவரு என்னெல்லாம் செயல்கள் செய்யறாருன்னு தெரியுமா? இதெல்லாம் தெரியாம நீங்க எப்படி அவரை புகழ முடியும்? அந்த முதல்ல பெரும்பாலான நபர்களுக்கு வந்து அவர் பேரு கூட தெரியல. இங்க எத்தனை பேர் கலெக்டர் பேரு சந்திரகுமார் தெரியாது? முக்காவாசி பேருக்கு கலெக்டர் பேரு சந்திரகுமார் தெரியாது. அப்படி தெரிஞ்சிருக்கக்கூடிய கால்வாசி பேர்லையும் அதுல இருக்க முக்காவாசி பேருக்கு அவரோட படம் அவர் எப்படி இருப்பார்னு தெரியாது, பேரே தெரியல. அப்புறம் நிறைய பேருக்கு அவர் எப்படி இருப்பார்னு தெரியல. அப்புறம் நிறைய பேருக்கு அவருடைய குணங்கள் என்னன்னு தெரியல, யாருக்குமே அவர் என்ன செய்யறாருன்னு தெரியல. அப்புறம் எப்படி அவரை நீங்க புகழ முடியும்? எப்படி புகழ முடியும்? முடியாது. சரியா, இதே விஷயம்தான் பகவானுக்கும் பொருந்தும். கடவுளை புகழணும்னு சொல்றாங்க, நல்ல விஷயம்தான், தப்பே கிடையாது. கடவுளோட பேர் தெரியல, கடவுள் எப்படி இருப்பாருன்னு தெரியல, கடவுளுடைய குணங்கள் என்னென்னு தெரியல, கடவுளுடைய செயல்கள் என்னென்னு தெரியல, நீ எப்படி கடவுளை புகழ முடியும்? வாய்ப்பே இல்லை. ஏதோ புகழலாம் அவர் சொன்ன மாதிரி, அப்படி யார் இருக்காங்களோ அவங்க புகழ்ச்சியை எடுத்துக்கட்டும். யார் இந்த ஊரு கலெக்டரோ அவர் வாழட்டும், கலெக்டர் வாழ்க. யாருங்க கலெக்டரே தெரியாது? அது மாதிரி புகழலாம், தப்பு கிடையாது. அப்படிதான் நிறைய பேர் இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ மெழுகுவர்த்தி கொளுத்தியோ என்ன பண்ணியோ பிரார்த்தனை பண்றாங்க. யாரு கடவுள், அவருடைய பெயர் என்ன, அவர் பார்க்க எப்படி இருப்பார், அவர் என்ன செய்யறார், இதெல்லாம் கேட்டோம்னா தெரியறதே இல்லை. அப்ப எப்படி நம்ம கடவுளை முழுமையா வழிபட முடியும்? வழிபட முடியாது, வாஸ்தவம் தானே. இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம எளிமையா, யார் கடவுள்னே தெரியாம கடவுளை நம்ம வந்து அன்பு செலுத்துறதுங்கிறது சாத்தியம் என்ன?
கடவுளை பற்றிய ஒரு சில குணங்கள் அவங்களுக்கு தெரியலாம். கடவுள் கருணை வாய்ந்தவர், அது பொதுவா எல்லாருமே தெரியும். ஆனா கடவுள் கருணை வாய்ந்தவர் அப்படிங்கிற தன்மை, அந்த ஒரு வார்த்தை எல்லாருக்குமே தெரியும். நான் சொன்னேன், கடவுள் யாருன்னு தெரியாதவங்களுக்கு கூட கடவுள் பேர் தெரியாது, அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது. இருந்தாலும் கடவுள் கருணை வாய்ந்தவர், கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணா நமக்கு வேணுங்கிறத கொடுப்பார். இப்படி ஒரு கருத்து இருக்கு. சரி, கடவுள் கருணை வாய்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க, அது அவருடைய ஒரே குணம். நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரே குணம், கடவுளுடைய குணம் என்னன்னா கருணை வாய்ந்தவர். ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லல, கடவுள் கண்டிப்பா கருணை வாய்ந்தவர் தான். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும் முயற்சி பண்ணணும். கடவுள் கருணை வாய்ந்தவர் அப்படின்னா, இந்த உலகத்துல ஏன் இத்தனை பேர், கோடான கோடி பேர் கஷ்டப்படுறான் உண்டா இல்லையா? கடவுளோ கருணை வாய்ந்தவர், கருணையின் உருவமே கடவுள். கருணையின் உருவா இருக்கிறவர் அவர் எப்படி மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறதுக்கு வழிவகுக்கிறார் அப்படின்னா, கடவுளுக்கு அவங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு சக்தி இல்லையா? ஒன்னு, கடவுள் கருணை இல்லாதவரா இருக்கணும், இல்ல கடவுளுக்கு மக்களுடைய கஷ்டங்களை போகக்கூடிய சக்தி இல்லாதவரா இருக்கணும். அவருக்கு சக்தி இருந்தது அப்படின்னா அவர் இந்த கஷ்டங்கள் தொடர்ந்து இருக்கணும்னு நினைக்கும் போது அவர் கருணை இல்லாதவர் ஆகிறார். அவர் கருணை இல்லாதவர் ஆனார்னா அங்க வந்து சக்தி இல்லாத, ஒண்ணு சக்தி இல்லாதவரா இருக்கணும், இல்ல கருணை இல்லாதவரா இருக்கணும். இதுதான் மக்கள் நினைக்கிறாங்க. அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சில பிரிவினர் இந்த பிரச்சனை வரும்போது என்ன முடிவு பண்றாங்கன்னா, கடவுளுக்கு போட்டியாளரா ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு புதுசா ஒண்ணு கற்பனை பண்ணிடுறாங்க. கடவுளுக்கு போட்டியா யாராவது இருந்தா அவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்? ஒரு சிலர் சொல்லிடுறாங்க, சாத்தான், சாத்தான் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே காரணம், மக்களுடைய துன்பங்களுக்கு சாத்தான் காரணம். புதுசா அவங்க கண்டுபிடிச்சாங்க கடவுள் அப்படின்னா என்ன. மறைமுகமா அவங்க சொல்றாங்க, கடவுளுக்கு எல்லா சக்தியும் இல்லை அப்படின்னு. அப்பன்னா அவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்? இவங்க இப்படி சொல்றதுனால கடவுளுக்கு எல்லா சக்தியும் இல்லாமையும் போயிடல, கடவுள் கருணை இல்லாதவர் ஆகவும் ஆகல. ஆனா இவங்களுக்கு அந்த கடவுளை பற்றிய அறிவு இல்லை, முழுமையான அறிவு இல்லை. அது எப்படி கடவுள் ஒரே நேரத்துல கருணை வாய்ந்தவர், அதே சமயத்துல அவர் சர்வசக்தியும் உடையவர், ரெண்டுமே உண்மை. அதை புரிஞ்சுக்க முடியாம ஏதோ ஒரு பக்கம் போய் தவறா கடவுளை பத்தி புரிஞ்சுக்கிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா, கடவுள் கருணை வாய்ந்தவர், மறுபடியும் அதே கருத்தை எடுத்துட்டோம்னா என்ன சொல்றாங்க ஒரு சிலர்னா, கடவுள் கருணை வாய்ந்தவர், யாருக்கு மட்டும் கருணை வாய்ந்தவர்னா, நீ எங்க கூட சேர்ந்தவன், நீ வந்து ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டின், புத்திஸ்ட், இப்படி ஒரு முத்திரை குத்திட்டீனா போதும். இப்படி எங்களுடைய பக்கம் வந்து நீ முத்திரை குத்திக்கிட்டீனா கடவுள் உன்னை காப்பாத்திடுவார். அப்படி நீ முத்திரை குத்திக்கலன்னா, இல்ல ஒவ்வொருத்தவங்களும் ஏதோ ஒன்னொரு ஒவ்வொருத்தரும் ஒன்னு வச்சிருப்பான், அப்படி நீ வந்து நீ கடவுள் இந்த ஒரு பிரிவன் நீ ஏத்துக்கல அப்படின்னா, எல்லா கருணையுடைய கடவுள் உன்னை நரகத்துல நித்தியமா போட்டுருவார். சொல்றத கேட்கணும், எப்படி அப்ப கடவுள் கருணை வாய்ந்தவரா அப்படின்னா, கடவுளை பற்றிய கருத்து அங்க முழுமையா இல்லை. ஏதோ கடவுள் 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 பேசுறாங்களோ ஒழிய கடவுளை பற்றிய அறிவு முழுமையாக அங்க இல்லை. இப்ப நம்ம இன்னும் ஒரு சிலரை பார்க்கலாம். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, கடவுள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் கடவுள் இருக்காங்க. இது நிறைய பேர் சொல்றதை நம்ம கேட்கணும் உண்டா இல்லையா? நான் முதல்ல சொன்னேன், கடவுள் ஒருத்தரா தான் இருக்க முடியும்னு, எல்லாரும் ஏத்துக்கிறீங்க. ஆனாலும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய கடவுள் இருக்காருங்க. உங்களுக்கு பிடிச்சா
நீங்க வந்து கிருஷ்ணரை கும்பிட்டுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சா நீங்க சிவனை கும்பிட்டுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சா நீங்க துர்கையை கும்பிட்டுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சா நீங்க பிள்ளையார கும்பிட்டுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சா நீங்க சூரியனை கும்பிட்டுக்கோங்க, யாரை வேணாலும் கும்பிட்டுக்கோங்க, அவங்க எல்லாருமே கடவுள்னு சொல்றாங்க. இது இதுதான் பொதுவா ஹிந்து மதம்னு அழைக்கப்படுது. இதுவும் இன்னொரு முத்திரை, இதுவும் உண்மையான கடவுளை பற்றிய முழுமையான அறிவு கிடையாது. இதுவும் இன்னொரு அடையாளம், நான் ஒரு ஹிந்து, பெருமையுடன் சொல்வோம் நாம் ஒரு ஹிந்து. இது ஒரு அடையாளம். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, நிறைய கடவுள் இருக்காங்க, எல்லாருமே கடவுள். அது எப்படி? முதல்ல எல்லாருமே, நீங்க எல்லாருமே ஒத்துனீங்க கடவுள் ஒருத்தர் தான் இருக்க முடியும். அப்புறம் எப்படி பல பேர் கடவுளா இருக்க முடியும்? இது எவன் ஒருத்தன் புத்திசாலியோ அவன் யோசிச்சு பார்ப்பான். உண்மையில நான் உபன்யாசத்தினுடைய ஆரம்பத்திலேயே இந்த உபன்யாசத்தினுடைய முடிவை கொடுத்துட்டேன். இப்ப மறுபடியும் ஆரம்பத்துக்கு போலாம். ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் பகவான் கிருஷ்ணர் முழுமுதல் கடவுள். இப்ப உடனே ஒரு சிலர் சொல்லலாம், நீங்க எப்படி கிருஷ்ணரை முழுமுதல் கடவுளா சொல்றீங்க? சிவபெருமான் இருக்கார், பிரம்மதேவர் இருக்கார், துர்கா இருக்காங்க, பிள்ளையார் இருக்கார், முருகன் இருக்கார். உங்களுக்கு கிருஷ்ணரை பிடிச்சா நீங்க வச்சுக்கோங்க, எங்களை பொறுத்தவரை இவர் தாங்க கடவுள் அப்படின்னு பல பேர் சொல்றதை நம்ம கேட்கறோம். வாஸ்தவம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல பேர் சொல்றதை நம்ம கேட்கறோம். இப்ப அப்படி பல பேர் பல நபர்களை சொல்றாங்க அப்படின்னா, அப்ப கடவுள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? முதல்ல கேட்டேன் கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இருக்க முடியும்னு எல்லாரும் ஒத்துனீங்க, அதை எல்லாருமே ஒத்துப்பான். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு கடவுள், உனக்கு ஒரு கடவுள், இன்னொருத்தனுக்கு ஒரு கடவுள், இன்னொருத்தனுக்கு ஒரு கடவுள், எப்படியா இருக்க முடியும்? எப்படிங்கய்யா இருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. அப்ப நம்ம கடவுளை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய அறிவுல தான் குறைபாடு இருக்க ஒழிய கடவுள்ல குறைபாடு கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுள்ல உடனே ஒருத்தன் சொல்லுவான், நான் வந்து எத்தனையோ புத்தகம் வாங்கி படித்தேன் ஆன்மீகத்தை பத்தி, அந்த புத்தகத்துல சிவனை பத்தி, சிவன் தான் கடவுள் போட்டிருக்கு, இன்னொரு புத்தகத்துல வந்து பிள்ளையார் தான் கடவுள் போட்டிருக்கு, இன்னொரு புத்தகத்துல வந்து முருகன் தான் கடவுள் போட்டிருக்கு, இன்னொரு புத்தகத்துல வந்து கிருஷ்ணர் கடவுள்னு போட்டிருக்கு, அதனால புத்தகம் சரியில்லை. ஒண்ணு அவன் என்ன சொல்லுவானா, யார் ஒருத்த எல்லாமே அதாவது கடவுள் ஒருத்தர் அப்படிங்கிற கருத்துல ஒருத்தர் நம்பிக்கை வந்துருச்சுன்னா, அவன் என்ன சொல்லுவான், இந்த புத்தகம் எல்லாம் முறையானது கிடையாது, இந்த புத்தகம்லாம் தப்பு சொல்லியிருக்கான், இந்த புத்தகத்துல ஒழுங்கா சொல்லல அப்படின்னு சொல்லிடுவான். இல்லைன்னா அவனுக்கு கடவுள் ஒருத்தர் அப்படிங்கிற கருத்து அவனுக்கு புரியல, இந்த ரெண்டுதான் இருக்க முடியும், உண்டா இல்லையா? யாரெல்லாம் வந்து எத்தனையோ தேவர்களை, தேவ தேவதாக்களை, எத்தனையோ கடவுள்களை வழிபட்டு இருக்காங்களோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடியது ரெண்டு விஷயமா இருக்கலாம். ஒண்ணு, அவனுக்கு கடவுள் ஒருத்தர் தான் இருக்க முடியுங்கிறது அவனுக்கு புரியல. இன்னொன்னு, நிறைய கடவுள் இருக்கக்கூடிய புத்தகம், நிறைய புத்தகத்தை நிறைய கடவுளை பத்தி சொல்லியிருக்கு, அதனால ஒண்ணு புத்தகம் தான், அப்படிதான் இருந்தா வேற என்ன வழி இருக்க முடியும்? ஒண்ணு புத்தகம் தப்பா இருக்கணும், இல்ல கடவுள் ஒருத்தர் தான் அப்படிங்கிற கருத்து உனக்கு புரியாம இருக்கணும், உண்டா இல்லையா? இது தவிர வேற எப்படி ஒருத்தன் கடவுளை தெரிஞ்சுக்க முடியும்? ஆனா இந்த ரெண்டுமே கிடையாது, புத்தகமும் சரி கடவுளும் ஒருத்தர் தான். எப்படி? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில கடவுளை புரிஞ்சுக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் கடவுளை ஒவ்வொரு நிலையில புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறனால கடவுள் வந்து பல பேர் ஆயிட போறது கிடையாது. உதாரணம் கொடுக்குறேன், புரியும். முதல்ல கேட்டேன் பிரதம மந்திரிய புகழுங்க, நீங்க பிரதம மந்திரிய பார்த்தது கிடையாது, பிரதம மந்திரிய பத்தி உங்களுக்கு அறிவு இல்லை, உங்களுக்கு ஒரு அமைச்சரை பத்தி தெரியுது, நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த அமைச்சரை புகழ்வீங்க, அவரு தான் பிரதம மந்திரி நினைச்சுட்டு உண்டா இல்லையா? கலெக்டரை பத்தி புகழ சொல்லி சொன்னேன், கலெக்டர் யாருன்னு தெரியல, கலெக்டர் ஆஃபீஸ்ல வேலை பார்க்கற ஒருத்தனை பத்தி நமக்கு தெரியும், அவனே கலெக்டர் நினைச்சு நம்ம அவனை புகழ்ந்துட்டு இருப்போம்,
நிறைய இடத்த நீங்க பார்க்கலாம். இந்த நிறைய வீடுகளில் வந்து நீங்க நிறைய 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 டிபார்ட்மெண்ட்ல யாரெல்லாம் வந்து அவன் அந்த இடத்துல எப்படி இருக்கிறான்னு தெரியாதோ அவங்கிட்ட அப்படியே தன்னை பத்தி அப்படியே பில்டப் பண்ணணும். வெளியில வந்து சொல்லும்போது நான் வந்து குறிப்பா நிறைய இடங்கள்ல நீங்க பார்க்கலாம், மிலிட்டரியில இருந்து வேலை பார்த்ததுன்னு சொல்லுவான், நான் தான் அந்த போர்லயே முன்ன நின்று அடிச்சேன் தெரியுமா. நான் ஒரு கேள்வி கேட்டேன், என்னங்க அவர் நான் ஒருத்தர்கிட்ட பேசுறேன், அவர்கிட்ட கேட்டேன், அவர் சொன்னார் கார்கள் போர்ல என்னோட பங்கு தான், நான் தான் முன்னே எல்லாமே சுட்டுன் இருந்தேன், எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா அப்புறம் ஒருத்தர்கிட்ட விசாரிச்சா அவர் அந்த போர்க்களத்துக்கே போகவே இல்லை, போர் நடந்தப்ப அவர் ஊர்ல இருந்தார். மக்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தரை பத்தி தெரியலன்னா அவங்க பில்டப் பண்ணுவாங்க, இல்லைன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பில்டப் பண்ணிட்டுருவாங்க. அவர் எப்ப யாரு தெரியுமா, கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு, உள்ள பார்த்தா தெருக்கூட்டிட்டு இருப்பான். இல்ல அதனால அவர் வந்து கலெக்டருக்கு கலெக்டரை பத்தி தெரியாது, ஆனா கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பாக்குறவன தெரிஞ்சா அந்த கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க தான் எல்லாமே எடுத்துப்பாங்க. அதே மாதிரிதான் மக்கள் பகவான் இந்த சாம்ராஜ்யத்தை இந்த ஒரு உலகத்தை முறையா நடத்துறதுக்காக, இந்த உலகத்தை முறையா நிர்வகிக்கிறதுக்காக அவருடைய அரசாங்கத்துல எத்தனையோ பேர் வேலை செய்யறாங்க. அப்படி வேலை செய்யறவங்கதான் சிவபெருமான், துர்கை, கணே, விநாயகர், முருகன், இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, எல்லா தேவ தேவதாக்களும், 33 கோடி தேவர்களும் அப்படி பகவானுடைய ராஜாங்கத்துல வேலை செய்யக்கூடியவங்க. நீங்க என்ன பிள்ளையார வேலைக்காரன்னு சொல்றீங்களே, அது ஒன்றும் கேவலமான போஸ்ட் கிடையாது. யாரு விநாயகரையோ சிவனையோ துர்கையோ இந்திரனையோ சந்திரனையோ யாரும் அவமானப்படுத்தல. ஒரு பிரதம மந்திரி இருக்கார், அவர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு மந்திரி இருக்கார் அப்படின்னா அது அந்த மந்திரிக்கு கேவலமா? இல்லை, அது எந்த விதத்துலையும் கேவலமான கிடையாது, அது உண்மையை புரிஞ்சுக்கிறது. அது மாதிரி இந்த உலகத்துல எத்தனையோ தேவர்கள் இருக்காங்க, அந்த தேவர்கள் எல்லாருமே பகவான் கிருஷ்ணருடைய அரசாங்கத்துல இந்த பௌதிக உலகத்தை பராமரிக்கிறதுக்காக, இந்த உலகத்தை நிர்வகிக்கிறதுக்காக அவங்க எல்லாரும் செயல்பட்டு இருக்காங்க. அவங்க எல்லோருமே பகவான் கிருஷ்ணருடைய மேலாண்மை, அவர் தான் பெரியவர், அவரே மேன்மையானவர், அவரே உச்சமான நபர் அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டு அவங்க எல்லாரும் செயல்பட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு என்ன நினைக்கிறோம்னா, யாரு எப்படிப்பட்டவர் தெரியாததுனால நம்ம அந்த நபர்களையே வந்து கடவுளா ஏற்றுக்கொள்றோம். சாஸ்திரத்தை தெளிவா பல இடங்கள்ல சொல்லப்படும், பகவான் கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள், எல்லாவற்றுக்கும் ஆதியானவர் அவரே. பல வேத சாஸ்திரங்கள்ல, பல உபநிஷத்துல எடுத்துக்கலாம், நீங்க புராணங்கள்ல எடுத்துக்கலாம், வேதாந்த சூத்திரத்தை எடுத்துக்கலாம், எங்க எடுத்துட்டாலும் சரி, பகவான் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, யார் வேணாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லலாம், ஆனா யார் எந்த கருத்து சொன்னாலும் அந்த கருத்து விஞ்ஞானபூர்வமா இருக்கணும், அறிவுபூர்வமா இருக்கணும். அறிவினுடைய மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய களஞ்சியம் இந்த பகவத்கீதை. இத வந்து எந்த ஒரு அறிவாளியாலையும் ஏற்றுக்கொள்ள முடியும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறிவு சார்ந்த புத்தகங்கள்லையும் மிகச்சிறந்த அறிவை கொடுக்கக்கூடிய புத்தகம் பகவத்கீதை. இத வந்து எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள், இதை யாராலையும் மறுக்கவே முடியாது. அந்த பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்கு அதை நம்ம பார்த்தோம். கிருஷ்ணர் தெளிவா சொல்றார், பகவத்கீதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டாகும். நான் இப்ப பேசிட்டு இருக்கக்கூடியது பல கடவுள்களை பத்தி பேசும்போது மேலோட்டமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பல கடவுளை பற்றிய கூடிய எண்ணமானது ஹிந்து மதத்துல இருக்கு. ஹிந்து அப்படிங்கிற ஒரு பிரிவுல முதல்ல சொன்னேன், இந்த ஹிந்து அப்படிங்கிற ஒரு பிரிவு வந்து இது ஒரு வகையான முத்திரை தான், இதுவும் கடவுளை உணர்ந்தவர்கள் கிடையாது, இதுவும் ஒரு வகையான அடையாளம் தான், நான் ஒரு ஹிந்து அப்படிங்கிற ஒரு அடையாளம். அப்படி யாரெல்லாம் தன்னை ஹிந்துவா சொல்லிக்கிறாங்களோ
அவங்க எல்லாருமே குறைஞ்சபட்சம் உண்மையில பகவத்கீதை எல்லாருக்குமானது. நான் முதல்ல சொன்னேன், மனித சமுதாயம் மொத்தத்துக்கும் அறிவினுடைய களஞ்சியமா விளங்கக்கூடியது பகவத்கீதை. இருந்தாலும் குறைஞ்சபட்சம் இந்த மக்கள் எல்லாரும் பகவத்கீதையை ஏற்றுக்கொள்வாங்க. பகவத்கீதை யாரும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான். அந்த பகவத்கீதையை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு பகவத்கீதை உள்ள சொல்றதை ஏத்துக்கலனா அப்ப நீ பகவத்கீதை ஏத்துன்னு என்ன பிரயோஜனம்? நான் பகவத்கீதை ஏத்துக்கிறேன், சரி, கீதையில என்ன சொல்லியிருக்கார், எது நடந்ததோ எல்லாம் நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ எல்லாம் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். இதுதாங்க கீதாசாரம். சரிங்க, கீதாசாரம் சொல்லி முடிச்சிட்டீங்க, கீதையை படிச்சிருக்கீங்களா? அது அதெல்லாம் நம்ம வந்து படிச்சது இல்லைங்க. எப்பா கீதையே படிக்காம நீ எப்படி கீதாசாரத்தை சொல்றேன்? யார் ஒருத்தர் கீதையை படிச்சு பாக்குறானோ அவனுக்கு தெரியும் அது சாரம் கிடையாது. பகவான் கிருஷ்ணன் சொல்ற, இப்ப நம்ம வந்து இதுதான் கீதையினுடைய சாரம்னு எடுத்தோம்னா, எது நடந்ததோ அது எல்லாமே நன்றா நடந்ததுப்பா, எல்லாமே நல்லதுதான் அப்படின்னு அதுதான் கீதையினுடைய சாரம்னு ஒருத்தன் எடுத்திருந்தான்னா, மறுபடி நான் முதல்ல கேட்டேனே அந்த கேள்வியினுடைய பிரச்சனை வரும், கடவுளுக்கு எப்படி கருணை வாய்ந்தவர், அந்த பிரச்சனை வரும். எல்லாமே நல்லதுக்கு தான் நடந்ததும், நல்லதுக்கு தான் நடக்கிறதும், நல்லதுக்கு தான் நடக்க போறதும், நல்லதுக்கு தான். சுனாமி வந்ததே அது நல்லதுக்கா? உலகத்துல யாராவது பக்தர்கள் உன்னத நிலையில இருந்து பார்க்கும்போது அவங்க ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். ஆனா பெரும்பாலான மக்களுக்கு நீங்க சுனாமி வந்தது நல்லதுன்னு நீங்க சொல்லுங்க, பூகம்பம் வந்தது நல்லதுன்னு சொல்லுங்க, பாம்பேல குண்டு வெடிச்சது நல்லதுன்னு சொல்லுங்க. நடைமுறைக்கு ஒத்து வருதா கீதா சாரம்னு சொல்றாங்களே, அது யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? அதை கீதா அதை வந்து நல்லது தாங்க, எல்லாமே நல்லதுக்கு தாங்க நடந்தது அப்படிங்கிறத யாராலும் ஏத்துக்க முடியாது. அப்படி யாராலும் ஏத்துக்க முடியாததையா பகவான் கிருஷ்ணன் சொல்றாரு கீதையெல்லாம் கிடையாது. அப்ப கீதா சாரம் யார் சொல்றாங்களோ அங்க தப்பு இருக்கு, பகவான் கிருஷ்ணர் சொல்றதுல தவறு கிடையாது. யார் ஒருவன் பகவத்கீதையை படிக்கிறானோ அவன் தெரிஞ்சு கொள்வான் எதெல்லாம் நடக்குதோ அது எல்லாம் கர்ம விதி பிரகாரம் நடக்குதுங்கிற. பகவத்கீதையில அஞ்சு விஷயங்கள் சொல்லி தரப்படுது. பகவத்கீதையில பகவான் யார் அப்படிங்கறத பத்தி சொல்லி தரப்படுது, நம்ம யார் அப்படிங்கறத பத்தி சொல்லி தரப்படுது, இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிறத பத்தி சொல்லி தரப்படுது, இந்த உலகத்தினுடைய கர்மா எப்படிப்பட்டதுங்கிறத பத்தி சொல்லி தரப்படும், அப்புறம் காலத்தை பத்தி சொல்லி தரப்படும். இந்த அஞ்சு விஷயங்கள் பகவத்கீதையில இருக்கு. இது வந்து பகவத்கீதை யாரு படிக்கிறாங்களோ, யார் ஆழமா தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க கொடுக்கக்கூடிய அஞ்சு விஷயங்கள் பகவத்கீதையில இருக்கு. இந்த கீதாசாரம் சொல்றதுல இந்த அஞ்சு விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? கடவுள் யார் நாங்க சொல்லப்பட்டிருக்கா? இல்ல. நான் யாருங்கிறது சொல்லப்பட்டிருக்கா? இல்ல. இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கா? இல்ல. கர்மா விதிகளை பத்தி சொல்ல தரப்பட்டிருக்கா? இல்ல. காலத்தை பத்தி சொல்லி தரப்பட்டிருக்கா? இல்ல. அப்ப அது எப்படி பகவத்கீதையோட சாரமாக முடியும்? முடியாது. பகவத்கீதையினுடைய சாரம் என்னன்னா, நம்ம பகவத்கீதையை படிச்சு ஆழமா தெரிஞ்சுட்டு எப்படி படிக்கணுமோ அது மாதிரி படிச்சு நம்ம பகவத்கீதையினுடைய சாரத்தை உணரணுமோ ஒழிய, சும்மா இவ்வளவு பெருசு புத்தகத்தை யாருங்க கஷ்டப்பட்டு படிக்கிறது? ஏதோ ஒரு பக்கத்துல எங்க தொங்க விட்டாங்க வாங்கிட்டேன் அவ்வளவுதான், அதை படிச்சாச்சு, முடிஞ்சு போச்சு, நான் கீதை படிச்சிட்டேன், எனக்கு கீதை தெரிஞ்சிருச்சு. அது கிடையாது, கீதையை படிச்சு தெரிஞ்சுக்காது. பகவத்கீதை எவன் ஒருவன் உண்மையில படிக்கிறானோ அவன் எளிமையா உணர்வான். இந்த பதத்துல பகவான் கிருஷ்ணன் நம்ம இன்னைக்கு பார்த்ததை தெளிவா சொல்றார், மத்த பரத்தரம் நான்ய கிஞ்சிதஸ்தி தனஞ்சயா மை சர்வமிதம் புரோக்தம் சூத்ரே மணிகணாயகர். ஒரு மணி இருக்கு, இந்த மாலை இருக்கு, இந்த மாலையை நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு என்ன தெரியுது? என்ன தெரியுது? என்ன பூ இருக்குங்க? மல்லிகைப்பூ, கோழிக்கொண்டை, இந்த ரெண்டு பூ இருக்கு. என் கையில என்ன இருக்கு? இந்த கையில மல்லிகைப்பூ இருக்கு. ஆனா
இது வெறும் பூ பூவா இருக்கு, அதே பூ தான் இங்கேயும் இருக்கு, ஆனா எப்படி மாலையா இருக்கு? அதுக்கு பின்னாடி கயிறு இருக்கு, அது பார்க்க உங்களுக்கு தெரியல, ஆனா அதுக்கு பின்னாடி கயிறு இருக்கு. அந்த கயிறு இல்லைன்னா இந்த பூ மாலை இப்படி மாலையா இருக்காது. அது மாதிரிதான் பகவான் கிருஷ்ணர் இந்த பதத்துல சொல்றார். ஒரு மணியில ஒரு 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 மணி நம்ம போட்டிருக்கோம்னா அதுல எப்படி முத்துக்கள்லாம் நூலால கோர்க்கப்பட்டிருக்கோ அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே என்னை சார்ந்துதான் இருக்கு. பகவான் கிருஷ்ணர் இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. அவரை சார்ந்துதான் எல்லாமே இருக்கு. எப்படி இந்த மாலையானது உள்ள இருக்கக்கூடிய நூலை சார்ந்து இருக்கோ அதே மாதிரி பகவான் கிருஷ்ணரை சார்ந்துதான் எல்லாமே இருக்கு. அவரை விட உயர்ந்த உண்மை எதுவுமே கிடையாது. இதை ஒருத்தர் யாரு வேணாலும் எளிமையா புரிஞ்சுக்கலாம். இதுக்கு கஷ்டமே கிடையாது. இதுக்கு நம்ம வந்து பகவத்கீதையை படிக்கணும். முறையான நபர்கள்ட்டிருந்து பகவத்கீதையை படிச்சு தெரிஞ்சுக்கணும். கீதையில பல இடத்துல பகவான் சொல்றாரு, இங்க ஒரு இடத்துல தான் அவர் சொல்றாருன்னு கிடையாது, பல இடத்துல சொல்றாரு. அகம் ஆதிஹி தேவானாம், எல்லா தேவ தேவதாக்களுக்கும் நான் தான் ஆதிங்கிற. அப்புறம் சொல்றார், சர்வசாகம் ஹிருதி சந்நிதிஷ்டு மத்த ஸ்மிருதி ஜானம் கோஹணம் வேதேஸ்த சர்வேர் அகமேவ வேத்ய வேதாந்த கிருத் வேத விதேவ சாகம். அவர் சொல்றார், எல்லாருடைய இதயத்தையும் நான் தான் அமர்ந்திருக்கேன், எல்லாருக்கும் ஞாபகத்தையும் நான் தான் கொடுக்குறேன், மறதியையும் நான் தான் கொடுக்குறேன். கிருஷ்ணர் தெளிவா சொல்றார், வேதங்களால அறியப்பட வேண்டியவன் நானேங்கிற. அர்ஜுனனும் கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்றான் முழு முதற் கடவுளா. அர்ஜுனன் சொல்றான், பரபிரம்மா பரம்தாமா பவித்ரம் பரமம் பவாம் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம் அஜாம் பிபும். ஓ, நீங்க தான் ஆதி தேவர், எல்லா தேவ தேவதாக்களுக்கும் மூலம் நீங்க தான், நீங்களே பரம புருஷர், நீங்களே முழு முதற் கடவுள் அப்படின்னு அர்ஜுனன் ஏற்றுக்கொள்றான். அர்ஜுனன் ஏற்றுக்கொண்டு சொல்றான், இது நான் மட்டும் ஏற்றுக்கொள்ளல, எல்லா ரிஷிகளும் சொல்லி நான் கேட்டிருக்கேன், குறிப்பா வியாசர் நாரதர் அசிதர் தேவலர் இவங்க எல்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன், அதனால கிருஷ்ணரே நீங்க தான் முழு முதற் கடவுள் நான் ஏற்றுக்கொள்றேங்க. அதனால நம்ம பகவான் கிருஷ்ணர் முழு முதற் கடவுள் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவருக்கு பக்தி பண்ணும். பகவான் இன்னொரு இடத்துல சொல்றார், கீதையினுடைய 10வது அத்தியாயத்துல சத்துர் ஸ்லோகத்துல சொல்றார், அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா புஜந்தே மாம் பூத பாவ சமானத. நாம எல்லாவற்றுக்கும் மூலம், அகம் சர்வஸ்ய பிரபு, இந்த உலகத்துல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே நான் தான் மூலம். கிருஷ்ணன் சொல்ல, அகம் சர்வஸ்ய பிரபு மத்த சர்வம் பிரபந்ததே. இதை எவ்வளோத்தன் தெரிஞ்சுக்கிறான், இப்ப உங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் சொல்லியாச்சு நம்ம கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள் அப்படிங்கிறது, இதை எவ்வளோத்தன் தெரிஞ்சுக்கிறானோ இதிமத்வா பஜந்தே மா, அவன் என்ன வழிபடுவாங்க. வெறுங்க தெரிஞ்சு வச்சிருந்தா பொத்தாது, வெறுங்க தெரிஞ்சு வச்சிருந்தா பத்தாது, அதை வந்து நடைமுறைப்படுத்தும். அவங்கள கிருஷ்ணரை வழிபடும். கிருஷ்ணரை வழிபடுறதுக்கு இந்த உலகத்துல இந்த கலியுகத்துல மிகச்சிறந்த வழிமுறை ஹரிநாம சங்கீர்த்தனம். பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகாமந்திரத்தை உச்சரித்து நீங்க எல்லாரும் கிருஷ்ணரை வழிபடணும். முழு முதல் கடவுள் அவர். அதனால கிருஷ்ணரை வழிபடுறதுனால மற்ற தேவர்கள் எல்லாம் வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால அந்த தேவர்கள் எல்லாம் நம்ம குறை சொல்றோம், அவங்களெல்லாம் அவங்களுக்கு அபராதம் நினைக்கணும் அப்படின்னு கிடையாது. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, யதாதரோர் மூல நிசேச்சனேன திருப்தியந்தி யத்கந்த புஜோபசாக பிராணோபஹார சிதேந்திரியானாம் ததைவ சர்வார்ஹணம் அச்சுதேஜி. யார் ஒருத்தர் பகவான் அச்சுதா அச்சுதேஜ்ய அவருக்கு வந்து பக்தி பண்றாங்களோ அதன் மூலமா எதாத்தரோ மூல நிசேச்சனம், எப்படி வந்து ஒரு மரத்தினுடைய வேரிக்கு நம்ம தண்ணீர் ஊட்டணும் அப்படின்னா, திருப்தியந்தி எஸ் கந்த புஜோபசாக, அதனால திருப்தி அடையும். எதெல்லாம் கந்த, அந்த மரத்தினுடைய முக்கியமான பகுதி புஜ, அதனுடைய கிளைகள், உப்பசக்கா அதனுடைய உப்ப கிளைகள், இது எல்லாமே திருப்தி அடையும். அதே மாதிரி அப்புறம் இன்னொரு உதாரணம் சொல்லப்படும், பிராணோபகார சித்தேந்திரியானம், நம்ம வயிற்றுக்கு சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா எல்லா இந்திரியங்களும் எல்லா புலன்களும் திருப்தி அடையும்.
வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா எல்லா புலன்களும் திருப்தி, என் புலன்கள்லாம் தனித்தனியாக திருப்தி அடையணும்னு நினச்சிதான் முடியாது. வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது எல்லா புலன்களும் திருப்தி அடையும். அதே மாதிரி அச்சு தேய்ச்சிய சர்வார்கணம் அச்சு தேய்ச்சிய, எப்போ நம்ம வந்து அச்சுதா பகவான் கிருஷ்ணனுக்கு நம்ம பக்தி பண்ணுறோமோ அப்போ எல்லா தேவ தேவதாக்களும் தானாக திருப்தி அடைஞ்சிருவாங்க. அதனால தனிப்பட்ட முறையில் எந்த தேவரையும் வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம பகவான் கிருஷ்ணரை வழிபட்டோம்னா மற்ற தேவர்களை தனிப்பட்ட விதத்தில் வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் மரத்தோட வேருக்கு தனி ஊற்றுனீங்கன்னா அந்த மரத்தினுடைய கிளைகள் பூவு ஒவ்வொரு இலை ஒன்றுனுக்கும் தனித்தனியாக தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. வயிற்றுக்கு சாப்பாடு போட்டோம்னா போதும், கைக்கு தனியாக நீங்கள் சாப்பாடு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கண்ணுக்கு தனியாக சாப்பாடு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வயிற்றுக்கு சாப்பாடு போட்டோம்னா போதும், அது உடல் முழுக்க சக்தியை கொடுக்கும். அதே மாதிரி பகவான் கிருஷ்ணனை நம்ம வழிபட்டோம்னா எல்லாருமே திருப்தி அடைஞ்சிடும். பகவான் கிருஷ்ணரை வழிபடுறது அப்படிங்கும்போது, இப்ப கிருஷ்ணரை வழிபடுறது அப்படின்னு வரும்போது கிருஷ்ணருக்கு பிடித்தமானவர்களை கிருஷ்ணரோட சேர்த்து வழிபடுறது வழக்கம். கிருஷ்ணருக்கு யாரெல்லாம் பிரியமானவர்களோ அவங்கள கிருஷ்ணரோட சேர்த்து வழிபடுவோம். எங்க நீங்க பார்க்கலாம், எங்க மேல இருக்கக்கூடிய படத்துல கிருஷ்ணரோட சேர்ந்து கிருஷ்ணருடைய பக்தர்கள் நிறைய பேர் அவர் கூட இருக்கிறான். அப்போ ஒரு சிலர் அசுரர்களும் இருக்கிறாங்க இங்க. அதே சமயத்துல கிருஷ்ணரோட சேர்ந்து கிருஷ்ணருடைய கோப நண்பர்கள் இருக்கா, பலராமர் இருக்கார், யசோதா இருக்கா, வசுதேவர், அனந்த சேஷர், கோபியர்கள், கோவர்தன கிரி, பிரம்மதேவர், இப்படி கிருஷ்ணரோட நம்ம தேவர்களை கூட கிருஷ்ணரோட உறவுல இருக்காங்க. சோ கிருஷ்ணரோட யார் உறவுல இருக்காங்களோ அவங்களையும் நம்ம வழிபடலாம். அதுதான் நம்மளுடைய பழக்கம். கிருஷ்ணரை வழிபடும் போது கிருஷ்ணருடைய நெருக்கமா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களையும் சேர்த்து வழிபடக்கூடிய பழக்கம்.